हेलो फ्रेंड्स, वेलकम टू विद लव गीतू। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொய்யக்கீரை கடையில் தாங்க பார்க்க போறோம். மினரல் சத்து வந்து அதிகம்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லா கீரையிலையும் இருக்குது. இந்த கீரையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, வாரத்தில் ஒரு ரெண்டு டைமாவது எடுத்துக்கோங்க. குழந்தை பிறந்து ஒரு மாதம் ஆனவங்க வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கால் வலி, கை வலி அவங்களாம் சொல்கிறாங்களோ அவங்களும் எடுத்துக்கோங்க. சொறி சிரங்குன்னு சொல்லி சொல்லுவாங்கள, அதுக்கு ஏற்றது இந்த கீரை தான். இந்த கீரை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த கீரையில் வந்து பூவெலாம் இருக்கும், அந்த பூவெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கழுவுங்க. ஒரு ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவுங்க. நான் வந்து மேலால் பொறிச்சனால நான் ரெண்டு மூணு வாட்டி தான் கழுவுனேன். சில கீரைலாம் வந்து மண்ணாக இருக்கும், அதனால் நிறைய டைம் கழுவுங்க, இல்லைன்னா சாப்பிடவே முடியாது. இந்த கீரையில் பாருங்கள், நான் பூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் போய் வாஷ் பண்ண போகிறேன். கீரை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் நம்ம பூ வந்து எடுத்துருக்கோமான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி நல்லா அலசுங்க. ஒரு அஞ்சு வாட்டி அலசுங்க போதும். இதுக்கெலாம் ஒன்றே சுத்தமாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். நான் வரமிளகாய் கார்த்திக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சீரகம், வெங்காயம், கறிவேப்பிலை, நான் வந்து பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் உப்பு கூட எடுத்துக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேன் வந்து நல்லா காஞ்ச வாட்டி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச வாட்டி கா ஸ்பூன் வந்து கடுகு, கூடவே வந்து கா ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வந்து எல்லா இதுக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நிறைய பேர்த்துக்கு வந்து வாய்வு ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் வராமல் தடுக்கும். நான் அளவு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து எவ்வளோ அளவு, கறிவேப்பிலை, மிளகாய், வெங்காயம், அந்த மாதிரி நீங்கள் கீரை எது செஞ்சாலும் பெரிய வெங்காயம் போட்டதை விட சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாயிரும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, கருகி போயிடுச்சுன்னா சாப்பிட்றதே தோணாது. சீரகம் வந்து ஏன் இதுக்கு போடுறேன்னா, நல்லா ஜீரணமாகும், வாசமாக இருக்கும் சீரகம் போடும்போது. நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கீரை எந்த அளவுக்கு இருக்கோ அதை பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றினீங்கனாலும் டேஸ்ட் வந்து மாறும், அதனால் கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதான் ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். தண்ணி வந்து கொதிக்கும் போது அந்த கீரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கரண்டியில் வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா கீழே வந்து தண்ணியில் நல்லா அப்சர்வ் ஆகும். போதும், மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வரேன். தொய்யக்கீரை கடையில் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என் யூடியூப்பில். தேங்க்யூ.